வணக்கம், நான் டாக்டர் ஜேபி. சைக் டாக்கிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சைக் டாக்கிஸில் இப்போ ஒரு மெகா சீரீஸ் ஆன் ட்ரீம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கனவுகள் சார்ந்த வரலாறு, இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடு 3 வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய காலேஜ் டேஸ், நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் வந்து நான் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ஸோ அந்த ரூமில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சைக் டாக்கிஸ் எபிசோட் நம்பர் 3. ஸோ டேரக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என் காலேஜ் டேஸில் நடந்த ஒரு விஷயம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூம் மாதிரி இல்லை, சின்ன வீடு மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒரு பேசேஜ் மாதிரி வரும். அந்த பேசேஜில் வந்து டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாலும் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமில் வந்து ஒரு பெட்டு போட்டிருப்போம், ஒரு கட்டில் ஒன்று போட்டிருப்போம். ஸோ இந்த கட்டிலில் தான் நான் படுப்பேன். கீழே வந்து இன்னொரு கீழே வந்து ஒரு பெட்டு மாதிரி விரித்து என்னோடய இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே படுத்திருப்பாங்க. ஹாலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து படுத்திருப்பார். ஸோ மொத்தம் 4. ஸோ இப்படி தான் நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து படுத்திருந்தோம். ஸோ நல்லா தூங்கிகிட்டே இருந்தேன். நான் படுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 வந்து பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் படிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் படுத்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மேட்டரை பற்றி பயங்கர காரசாரமாக விவாதம் போயிட்டே இருந்தது. ஸோ நான் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மேபி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திருப்பி என் காதில் வந்து அவங்க வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. இன்னும் அந்த டிஸ்கஷன் முடியாத மாதிரி ரொம்ப பயங்கர சத்தமாக விவாதம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் ஸோ இரிட்டேட்டிங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது, என்னடா இது பேசிக்கிட்டே இருக்காங்க, தூங்க விட மாட்டுறானுங்களேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறேன். பார்த்தா 2 நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னடா அது இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, நமக்கே அப்படி கேட்டுச்சு, இவங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம ஏதோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் திருப்பி கண்ணை மூடிட்டேன். ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க 2 பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. எனக்கு திருப்பி கடுப்பாகி திருப்பி கண்ணை திறக்கிற அவங்க 2 தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஹாலில் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட வந்து இந்த சவுண்டு வரல. ஸோ நான் வந்து இந்த டைமே வந்து லைட்டாக பக்குனாச்சு, என்னடா இது இப்படி நமக்கு வித்தியாசமாக கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஓகே நல்ல தூக்கம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது நான் வந்து அந்த பெட்டோட எட்ஜில் படுத்துருக்கிறேன். அதாவது எனக்கு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ என் பின்னாடி இருந்து என் காது கிட்ட வந்து யாரோ வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு விடுற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் இது வந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பே வந்து அப்படியே சிலிர்த்துருச்சு எனக்கு. ஸோ கிடாது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இதில் வந்து ஒரு கான்சியஸ்னஸாக வர்றேன். ஆக்சுவலாக யாரோ நம்ம பின்னாடி இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து, சரி நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இவங்க பேசுகிற மாதிரி வேறு நமக்கு கனவு வேறு வந்துக்கிட்டு. ஸோ அது மாதிரி தான் இது ஏதோ ஒன்று கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னையே நானே வந்து கொஞ்சம் கரேஜியஸ் ஆக்கிட்டு சரி சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். ஸோ திருப்பி கண்ணை மூடி நான் தூங்குறேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு அதே மாதிரி சவுண்டு அப்படின்னு இந்த விட்டு கொஞ்சம் இன்டென்சிட்டி கூடவே வருது. எனக்கு வந்து அவ்வளோதான் அப்படி பயமாயிடுச்சு. உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு எனக்கு அந்த ரூமே வந்து பயங்கர சில்லுன்னு மாதிரி இருந்தது. அப்படியே என் தண்டு வடம் எல்லாமே அப்படியே சில்லுன்னு மாதிரி இருந்தது. அப்படியே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த கரேஜியஸ்னஸ் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வந்து பின்னாடி திரும்பி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்குரிய கரேஜியஸ்னஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்து அந்த தைரியம் இல்லாமல் நான் வந்து பரவாயில்ல கனவாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு கண்ணை மூடுறே திரும்பி. ஸோ அகெயின் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோடய ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி, அந்த கை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஸை நம்ம மேலே வச்ச மாதிரி. ஸோ அப்படியே கையை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஷோல்டரில் இருந்து வித் த சவுண்ட், அதே சவுண்டு அப்படின்ற சவுண்டோட வந்து அந்த கையும் வந்துச்சு. ஸோ இந்த டைம் அவ்வளோதான், நான் அப்படியே விரைச்சி போயிட்டேன். எனக்கு உறுதியாயிருச்சு பின்னாடி கண்டிப்பாக நமக்கு பின்னாடி யாரோ ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி வந்து
பின்னாடி படுத்திருக்கு, ஒரு பேய் படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து உணர்ந்துட்டேன். ஸோ ஆனால் வந்து என்னன்னா, இது என்னால் கனவு அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணவே முடியல. ஏன்னா நான் முழிச்சிருக்கேன். ஸோ என் கண்ணு திறந்திருக்கு, ஆனால் வந்து இன்னும் எனக்கு வந்து அது கனவு அப்படின்றது ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னா நான் தீர்க்கமாக நம்பினேன், எனக்கு பின்னாடி ஒரு அமானுஷ சக்தி உட்காந்துருக்கு, அது என்னை தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் மைண்டு வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ யோசிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பதட்டமாக இருக்கும்போது ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து கீழே ரெண்டு பேர் படுத்துருக்கிறான், அவனை நான் எழுப்பியிருந்திருக்கலாம், ஆனால் வந்து என் கண்ணில் வந்து அந்த ஹாலில் படுத்திருந்த என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சார். ஸோ அவர் பேர் வந்து சாக்சன் வின்சென்ட். ஸோ அவன் தான் எனக்கு கண்ணில் பட்டான், சாக்சன் மட்டும்தான் என் கண்ணில் பட்டான். ஸோ நான் என்னோடய எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம இப்போ வந்து கத்தி சாக்ஸா அப்படின்னு கத்தி கூப்பிட்டுருலாம், சாக்சனை வந்து கூப்பிட்டுருலாம், ஸோ தட் அவன் எந்திரிச்சு நம்மளை வந்து காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து, சரி கத்திரலாம் எப்படியான்னு சொல்லிட்டு சாக்ஸன் அப்படின்னு சொல்லி கத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சா அவ்வளோதான் வருது எனக்கு, சாக்ஸ்க்கு மேலே வரவே இல்லை, அது காற்று மட்டும்தான் வந்து அப்படின்னு நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வார்த்தை வெளியே வரவே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, என்னடா வாய்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன், நம்மளால் கத்த தான் முடியல, நம்ம எந்திரிச்சு குடுகுடு குடுகுடு நான் அந்த ரூமை அந்த ஹாலுக்கு நோக்கி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் எந்திரிக்கவே முடியலை, அப்படியே என் மேலே அந்த பேய் வந்து அமுக்குன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அப்படியே அமுக்கி யாரோ வச்சுருக்க மாதிரி இருக்குது. நானும் எந்திரிக்க ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுறேன், கை கால் எல்லாத்தையும் அப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் அப்படியே எனக்கு வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி கடந்து புஷ் பண்ணி அப்படியே இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடுறேன். இல்லை இதில் காமெடி என்னென்னா, நான் பாதி வரைக்கும் தான் போயிருப்பேன், அந்த ஹாலில் பாதி வரைக்கும் தான் போயிருப்பேன். ஐ ஸ்ட்ரக் இன் டு ரியலைசேஷன், அந்த ரியலைசேஷனுக்கு நான் வந்துட்டேன். அதாவது நான் வந்துட்டேன், பாதி வழி வந்துட்டேன், இன்னும் நான் சாக்சனை ரீச் பண்ணல, சாக்சன் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ பாதி வழியில் வந்து நான் நிற்கிறேன். ஸோ நிற்கும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டக்குனு அந்த பயம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருச்சு, அந்த பதட்டம் அந்த படபடப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் அப்படியே நிற்கிறேன். ஆக்சுவலாக ரெண்டு பகுதி அந்த பெட்டுக்கும் அந்த சாக்சனுக்கும் இடையில நான் நிற்கிறேன், நின்று பார்க்குறேன். அந்த இடத்துல யாருமே இல்லை, சாக்சன் மட்டும் அங்கே படுத்திருக்காரு. ஸோ ஸோ இதுதான் வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் ஆக்சுவலாக. ஸோ லேட்டர் அந்த அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சு இதை பற்றி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு இந்த ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே இந்த வீட்டில் பேய் இருக்கா, ஏன்னா நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதை ஃபீல் பண்ணேன். என்னால் வாய்ஸ் எடுக்க முடியல, உடம்ப நகர்த்த முடியல, என் கையில் வந்து சில்லுன்னு வந்து ஒரு கை பட்டது, என் காதில் வந்து அந்த சவுண்ட் அந்த அப்படின்ற சவுண்டு வந்து கேட்டது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே ஏன், நான் அது வந்து கான்சியஸில் உணர்ந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு கனவு அப்படின்றதே என்னால் ஃபீல் பண்ணவே முடியலை, எனக்கு அப்படியே ஞாபகமும் இருக்குது, இது எல்லாமே நடந்த மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த குழப்பத்தில் நான் வந்து ரொம்ப நாள் வந்து இதை பற்றி நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன், இது ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது அறிவியல் தான். ஸோ அறிவியல் தான் இதுக்குரிய விளக்கத்தை எனக்கு ஃபைனலாக கொடுத்துச்சு. ஸோ அந்த அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு நடந்த அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் பேரலைசிஸ். இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வந்து நம்ம தூங்கும்போது ரொம்ப ஆழமாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து செயல், அதாவது நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு வகையான செயல் இழப்புக்கு, ஒரு டெம்பரரி செயல் இழப்புக்கு வந்து அது வந்து போகும். அப்போனால கை கால் எதையுமே சில நேரம் நகட்ட முடியாமல் போகும். இது எதனால் உருவாகுது அப்படின்னா, வந்து மெயினாக வந்து பயம் தான் காரணம். சரியா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் கனவுலையோ இதுலையோ ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம், இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு திருடு அங்கே நீங்கள் ஜன்னல்லேருந்து குதிக்கிறதையோ எதையோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு வர திருடேன்னு கத்தணும்னு நம்மளுக்கு தோணும், ஆனால் கத்த வரவே வராது, கை கால் எதுவுமே வராது. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான தூக்கம் இருக்குது. ஒன்று வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து மிதமான ஒரு தூக்கம். ஆக்சுவலாக நம்ம வந்து சாதாரணமாக படுத்த உடனே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து இந்த நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வர்றது அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், விச் இஸ் அ வெரி டீப் ஸ்லீப்.
ஸோ அந்த ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த கனவுகள் எல்லாமே வரும். இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி டே லைஃப்பில் வந்து எவ்வளோ ஆக்டிவாக பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பான், அப்போ அவன் பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அதே அளவு சில டைம் அதை விட கூடவே இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், உள்ளக்குள்ளே இருக்க எல்லா அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். ஸோ யூஸ்வலாக இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பில் தான் கனவுகள் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும். அந்த டைம் தான் இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்ற விஷயமும் நடக்கும். இந்த ஸ்லீப் பேரலைசிஸ்ன்றது எல்லாருக்குமே நடந்துடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தூக்கமின்மையில் சஃபர் ஆகிறவங்க, அதாவது இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சோம்னியா இல்லை நார்கோலெப்சி இந்த மாதிரி விஷயங்களில் சஃபர் ஆகிறவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லி வருது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வருது. கொஞ்சம் வயசாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களை விட்டு போயிடும். ஸ்லீப் பேரலைசிஸோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம கழுத்தை நெரிக்கிற மாதிரி மூச்சு திணறல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே கழுத்தை நெரிச்சு நமக்கு மூச்சே விட முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். யாரோ நம்ம அப்படியே நம்ம செஸ்ட்டை போட்டு அப்படியே அமுக்கிற மாதிரி நெஞ்சு அப்படியே அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு வந்து வரும். அதே நேரத்தில் ரொம்ப இதய துடிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும், அந்த படபடப்புன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும், பயங்கரமாக வேர்த்து கொட்டும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது கூடயே சேர்த்து ஹாலுசினேஷனும் உங்களுக்கு வரும். ஹாலுசினேஷனாக நம்ம முன்னாடி வீடியோக்கெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம், அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறதோ கேட்குறதோ இதுதான். ஸோ வந்து என்னோடய கனவுலையுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். என் கையில் வந்து அந்த சில்லுன்னு கைப்பட்டது, இல்லை காதில் வந்து எனக்கு வந்து அந்த சவுண்டு கொடுத்தது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஹாலுசினேஷன் தான். ஸோ இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் இந்த ஹாலுசினேஷனும் சேர்த்து தான் வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை ரொம்ப உண்மைன்னு நம்புவாங்க. நான் கண்டிப்பாக பேயை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்ணிலே பேய் இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியும், இல்லை வந்து அப்படியே நகண்டு போகிற மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே தெரியறதுனால தான் அவங்க வந்து அப்படியே பயந்துடுறாங்க, இதை உண்மைன்னு நம்புகிறாங்க. ஆக்சுவலாக இதை தான் பழங்காலத்தில் வந்து அமுக்குவான் பேய் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அமுக்குவான் பேய்கிட்ட மாட்டிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூமெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே வந்து பேய் வந்து இப்படி உட்காந்துக்கிறோம், நம்ம கழுத்தை அப்படியே நெரிக்கும், இல்லை வந்து நம்மளோட நெஞ்சை வந்து அப்படியே அமுக்கி நம்மளை வந்து மூச்சு விடாமல் முடியாமல் பண்ணும், அப்படியே கொன்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அமுக்குவான் பேய் பற்றி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்லீப் பேரலைசிஸோட சிம்டம்ஸ் தான். முன்னாடி காலத்துலேயும் இப்படி தான் நம்புனாங்க ஆக்சுவலாக. இந்த இது எல்லாமே வந்து ஒரு டீமன் பொசிஷன்னால தான் நடக்குது, இது வந்து பேயோட ஆக்கிரமிப்பு தான், ஈவில் ஸ்பிரிட்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்புனாங்க. இதை வந்து ஒரு பெயிண்டர் கூட, ஹென்ரி ஃபுஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர் கூட தத்ரூபமாக வந்து, ஆனால் வந்து அவர் வந்து இந்த நைட்மேர் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு படம் வரைஞ்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இப்படி படுத்து கிடப்பாங்க, அந்த பெண் மேலே வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்கும், அதாவது வந்து அமுக்குவான் பேய் மாதிரி ஒன்று வந்து உட்கார்ந்துருக்கும். ஸோ இது மாதிரி அவங்க வந்து சித்தரிச்சிருப்பாங்க அந்த காலத்திலேயே. ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பேய் தான், இது வந்து ஒரு அமானுஷ சக்தி தான் இந்த மாதிரி பண்ண வைக்கிது அப்படின்றத நம்புனாங்க. அறிவியல்லாம் வளர்ந்த பிறகுதான் வந்து இது வந்து இல்லை, இது பேயெல்லாம் கிடையாது, எந்த அமானுஷமும் இதில் கிடையாது, இது வந்து ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் தான், இது வந்து ஸ்லீப் பேரலைசிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பயமான கனவு கண்டிங்கனாலோ இல்லை வந்து பயமான விஷயங்களையோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலோ சடனாக வந்து உங்களோட மசில்ஸ்லாம் வந்து செயலிழந்து போகும், ஒரு டெம்பரரியாக கொஞ்ச நேரத்துக்கு செயலிழந்து போகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லி அறிவியல் வந்து இதை வந்து விளக்கின பிறகு தான் வந்து இந்த இது மேல இருந்த பயம் வந்து பல பேருக்கு வந்து போச்சு, நிறைய பேருக்கு விடையும் கிடைச்சது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கனவுகளை பற்றி போடுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான உங்களோட கனவுகளையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கனவுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பற்றி நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு வைங்க. ஸோ நான் கண்ட கனவுக்கு எனக்கு வந்து ஸ்லீப் பேரலைசிஸ் தான் ஆன்சர் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இதுதான் இன்றைக்குரிய எபிசோட் 3. ஸோ நான் உங்களை எபிசோட் 4 வந்து இன்னும் சுவாரஸ்யமான ட்ரீம் ரிலேட்டடான கண்டென்ட்ஸோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் அதர்வைஸ், பாய் ஃப்ரம் டாக்டர் ஜெய்.